வெல்கம் டு டர்போ டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூஸ் ரெண்டு முக்கியமான நியூஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ஜெயண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய கம்பெனி ஃபைடலிட்டி, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் எல்லாம் பிட்காயினை கொஞ்சமாவது வாங்கி வச்சுக்கோங்க, கிரிப்டோ கரன்சிஸ் ரேட் கம்மியா இருக்கும் போதே வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா பின்னாடி விலை ஏறும்போது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி இருக்குது. கொஞ்சமாவது வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெயினா கார்டனோ நியூஸ். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. கார்டனோ பத்தி ட்விட்டர்ல ஒரு போல் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கார்டனோ பீட் சோலானா அண்ட் பிடிசி ஆஸ் மோஸ்ட் பிரிஃபர்ட் எத்தீரியம் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றாங்க. உலக அளவுல டிரான்சாக்ஷனுக்கும் சேவிங் பண்றதுக்கும் மக்கள் வந்து கார்டனோவை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அதாவது எத்தீரியத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு கேட்டோம்னா கார்டனோவை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர் போல் சொல்லுது. பிட்காயின் வந்து ஜஸ்ட் எ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, அது பெரிய அசட்டா தான் பார்க்க முடியும், அதை வந்து கிளியரா அடிக்கடி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த போல்ல. கார்டனோ வந்து அதோட பிளாக் செயின்ல ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மெக்கானிசத்துல வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அப்புறம் நெட்ஒர்க்கோட அபிலிட்டி ரெக்கார்ட் பண்றதுக்கும் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கும் அதோட எபிலிட்டி அதிகமா இருக்கு, அதனால நல்ல காம்படிட்டிவ்னஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஒரு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதோட டெக்னாலஜியை, கார்டனோவோட டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறாங்களாமா. கார்டனோவோட எக்கோ சிஸ்டம் வந்து ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குதாமா ப்ரொஃபைலு. அதே நேரத்தில் பிட்காயின் வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது, எமிசன் அதிகமாக இருக்குது, கார்பனியம் அதிகமாக இருக்குது, அவங்க மைனிங்கில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, அவங்க டிரான்சாக்ஷனுக்கே கேஸ் எனர்ஜி நிறைய செலவாகுது, கேஸ் ஃபீஸுன்னு சொல்லுவாங்க அது அதிகமாகுது அப்படின்றாங்க பிட்காயினுக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் கார்டனோவுக்கு இல்லை, என்விரான்மெண்டல் இஷ்யூ இல்லை அப்படின்றாங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்றாங்க. மற்ற காயின்ஸ் சொலானா மாதிரி காயின்ஸுக்கெல்லாம் இன்னும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எதுவும் போடலை அப்படின்றாங்க. அப்புறம் கார்டனோ வந்து அதோட ரோட்மேப்பில் மூணாவது ஸ்டேஜில் நுழைஞ்சிருக்குது, பாசோ எரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மெயினாக பார்த்தோம்னா ஹைட்ரா அப்படின்னு சொல்லி மேஜர் லேயர் டூ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லேயர் டூ சொல்யூஷன்னா அடிஷனல் பிளாக் செயின் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு மெயின் பிளாக் செயினுக்கும் சப்போர்ட்டிவாக அடிஷனல் பிளாக் செயின், அது வந்து ஃபீஸ் அதிகமாக இருந்ததுன்னா குறைக்கிறதுக்கும், ஸ்டோரேஜில் உள்ள இஷ்யூஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், ஏதாவது ஹேக் பண்ணுறதுலேருந்து காப்பாற்றுறதுக்கும் உதவும் அப்படின்றாங்க. அந்த மூணாவது ஸ்டேஜ் பாஸோ எரான்றது ஸ்கேலபிலிட்டி அண்ட் இன்டர் ஆப்பரபிலிட்டி, அது ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. ஸ்கேலபிலிட்டினா ஸ்கேலிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, செயின் நல்லா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க, அது டிரான்சாக்ஷன் ஸ்மூத்தாக நடந்தால் அது ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. இன்டர் ஆப்ரபிலிட்டி அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும், பேராமீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட், என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் அதர் இன்னோவேஷன்ஸு புதுசாக வருது அப்படின்றாங்க. அப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் ஸ்பீடு, மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் பெர் செகண்ட், ஒரே நேரத்தில் ஒரு செகண்டில் மில்லியன் கணக்கில் டிரான்சாக்ஷன் நடத்துறதுக்கு செகண்ட் லேயர் சொல்யூஷன் ஹைட்ரா உதவி பண்ணும். ஒரே நேரத்தில் அதிகப்படியான டிரான்சாக்ஷன் நடத்துறதுக்கு அதுக்கு வந்து இந்த செகண்ட் லேயர் சொல்யூஷன் சால்வ் பண்ணுது அப்படின்றாங்க. இன்னும் சைட் செயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற போகிறாங்க. இன்டர் ஆப்ரபிள்னா செயினுக்கு செயின் நல்லா ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறதுக்கு பேர் தான் இன்டர் ஆப்ரபிள். மெயின் செயினோட இந்த சைட் செயின்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறதுல மெயின் செயினோட லோடு வந்து குறையும், அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் டிரான்சாக்ஷன் டிலே ஆகுதுன்னு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் போடும்போது லேட் ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் இருக்குது, அது சால்வ் ஆயிரும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து அதோட சிஇஓ என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் போடும்போது எல்லாம் வெரிஃபை பண்ணி பண்ணுறதுக்கு லேட் ஆகும், அது இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் சில டைங்களில் வந்து ரொம்ப நெட்ஒர்க் கங்கசன் இருக்கும்போது கொஞ்சம் இருக்க தான் செய்யும், டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது கங்கசன் நெட்ஒர்க்கில் இருக்கும், அது பார்ட் ஆஃப் ஜெர்னி அப்படின்றாரு. அப்புறம் கார்டனோவில் வந்து ஃபர்தராக பிளாக்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஏற்கனவே இப்போ தான் 12% பிளாக் சைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க, இன்னமும் ஃபர்தராக பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த டிரான்சாக்ஷனோட ப்ரொப்பாகேட் அப்படின்னா டிரான்சாக்ஷனோட 5 செகண்டுக்குள்ளே இருக்கிற 95% பியருக்கும் அந்த நியூஸ் போயிடணும் அப்படின்றாங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனோட செய்தியும் 95% ஆஃப் பியர்ஸுக்கு 5 செகண்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இம்ப்ரூவ்மெண்ட்னால இதெல்லாம் வந்துடும் அப்படின்றாங்க. அதனால் இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கனால டிரான்சாக்ஷன் ரேட்ஸில் வந்து இன்னும் அதிகமான ஹையர் டிரான்சாக்ஷன் ரேட் வரும்ன்றாங்க. அப்புறம் வந்து நியூ நோட் வெர்சன், நோட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நியூ நோட் வெர்சன் வந்து பீக்லோடை வந்து ரெடியூஸ் பண்ணுது, கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் பீக்லோடு பிரச்சனையெல்லாம் இருக்காது அப்படின்றாங்க. ஒவ்வொரு அசட்டும் செயின்ஸ் மெயின் செயினுக்கும் அந்த சைட் செயினுக்கு இடையில் ஈஸியாக அசட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம், இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே மாற்றிக்கலாம், நம்மளுடைய ஹோல்டிங்ஸை மாற்றிக்கலாம். ஆஃப் செயின் டிரான்சாக்ஷன் பிளாக் செயினில் நடக்காமல் ஆஃப் செயினில் டிரான்சாக்ஷன் நடந்தாலும் அது வந்து ஈப்பாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டிரான்சாக்ஷன்ஸு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்குது கார்டனோ அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டு வந்து கார்டனோ ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி தொடர்ந்து நியூஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் 10-15 நாளாக தொடர்ந்து
கார்டனோவை பத்தி நல்ல நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய சஜஷன் என்னன்னா, கார்டனோ அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கும், இருந்தாலும் இந்த மாதிரி தொடர்ந்து நியூஸ் வந்திருந்ததுன்னா அது அவ்வளவா ஏறாது அப்படின்றது நம்மளுடைய கருத்து. பொதுவாகவே எந்த ஒரு ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, ஒரு கிரிப்டோவா இருந்தாலும் ரொம்ப நல்ல நியூஸ்ன்னு தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது கண்டிப்பா ஏறது பாசிபிள் இல்லை. ஏன்னா எல்லாரும் வாங்குவாங்க, எல்லாரும் லாங் பொசிஷன் போயிருவாங்க, அதிகமா ஏத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏத்தனாலும் லாங் டேர்ம்ல வேணா வாங்கி வச்சிருக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகும், இன்க்ரீஸ் ஆகிறது உடனடியா ஒன்றும் பெரிய அளவில் ஏறாது அப்படின்றது பொதுவான கேம்ப்ளர்ஸ் ஃபாலசி அப்படின்ற தத்துவத்தின்படி நான் சொல்றேன். பொதுவான லாஜிக் வந்து மார்க்கெட்டுக்கு, மார்க்கெட்ல உள்ள சென்டிமெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா போனீங்கன்னா லீவரேஜ் ட்ரேடிங்ல உடனடியாக ப்ராஃபிட் கிடைக்கும். எல்லாரும் ஏறி ஏறும் அப்படின்னு சொல்லும் போது டயத்தில் அது ஏறாது. எல்லாரும் வாங்கி அதை வாங்காம கொஞ்சம் அசந்திருக்க நேரம் பார்த்து தான் ஏற்றுவாங்க. அதனால கார்டு நான் வாங்குறதுக்காக இந்த அட்வைஸ் சொல்லலை, அவங்கவுங்க டிஸ்கிரஷன்ல தான் அது வாங்கிக்கணும்.